வணக்கம், நான் உங்க டாக்டர் ஆஷா லெடன் பேசுறேன். பேரண்டிங் வீடியோல சைல்டு ஆண் குழந்தைங்களை வளர்க்கறதுல எங்க நம்ம தப்பு பண்றோம் அப்படின்ற தேடல் எனக்கு இந்த பொள்ளாச்சி இஷ்யூக்கு அப்புறம் ரொம்ப இருந்துட்டே இருந்தது. அப்ப சமீபத்தில் என்னோட கிளினிக்கு யூஎஸ்ல இருந்து ஒரு பையன் வந்திருந்தாங்க. அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி 1147 மார்க் எடுத்து எம்எஸ் படிக்க அமெரிக்காவுக்கு போகணும்னா ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் தான் நான் போயிருக்கேன். ஸோ குட் பேரண்டிங்னா என்ன, பேட் பேரண்டிங்னா என்ன, என் அப்பா அம்மா என்ன நல்லா படிக்க வச்சிருக்காங்க, நான் வந்து நல்லா வசதியாக இருந்தால் தான் நம்ம வந்து ஃபாரின்க்கு போய் எம்எஸ்ஏ படிக்க முடியும், நான் அப்படி போய் படிச்சுட்டு இருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து 6 மாதத்துக்கு மணி பிஹெச்டி போட்டுருக்கணும், ஆனால் நான் பிஹெச்டி படிக்கல. என் அப்பா அம்மா ரொம்ப நல்லவங்க, எங்களுக்கு ரொம்ப பெரிய ஃபேமிலி, ஆனால் எனக்கு வந்துட்டு இப்போ நான் ரொம்ப சைக்காலஜிக்கலாக அஃபெக்ட் ஆயிருக்கேன், என்னால் வந்துட்டு வெளியே வர முடியாது. இந்தியாவுக்கு உங்ககிட்ட ட்ரீட்மெண்ட் வந்தது கூட என் அப்பா அம்மாக்கு தெரியாது, அவங்களும் தமிழ்நாட்டில் தான் இருக்காங்க. பட் டேரக்டாக திருச்சி ஏர்போர்ட் வந்துட்டு என்கிட்ட வந்தோடனே எனக்கு மிக அதிர்ச்சியாக இருந்தது. என்ன அப்படின்னா, அப்போ குட் பேரண்டிங் என்ன, பேட் பேரண்டிங்னா சொன்னேன், குட் பேரண்டிங் பேட் பேரண்டிங் வந்துட்டு என்ன அப்படி டிஃப்ரென்ஸ் பார்க்கும்போது, எதெல்லாம் நம்மளுக்கு கிடைக்கலையோ அதெல்லாம் நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கறது பேர் குட் பேரண்டிங் கிடையாது. அதுதான் இப்போ நம்ம எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம். எதெல்லாம் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கலையோ, எதெல்லாம் நம்மளுக்கு சொல்லித்தரலையோ, எதெல்லாம் நம்மளுக்கு தெரியாமல் இருந்து வாழ்க்கை அனுபவம் நம்மளுக்கு பாடம் கற்றுக் கொடுத்துச்சோ, அதெல்லாம் நம்ம குழந்தைங்க அந்த ஏஜஸ் ஸ்டேஜஸ் வரும்போது அவங்க அதில் அடிபற்றாத மாதிரி நம்ம சொல்லிக் கொடுக்கறது பேர் தான் குட் பேரண்டிங் அப்படின்னு சொன்னேன். நான் இந்த வார்த்தை தான் உங்ககிட்ட எதிர்பார்த்தேன். ஏன்னா என் அப்பா அம்மா நல்ல வசதியாக இருந்தாங்க, எனக்கு எல்லாமே செஞ்சாங்க. ஆனால் கேரக்டர்ன்றது ஜெனட்டிக் தானே, நீங்கள் நிறைய வீடியோஸில் பதிவு பண்ணியிருக்கீங்க, நான் இப்போ ரொம்ப அஃபெக்ட் ஆயிருக்கேன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட என்னால் பேச முடியாது, நான் லெனின் சார்ட்ட பேசணும். நான் சொல்லி எப்படி என்ன அம்மான்னு சொல்லி, அப்போ நீ வேற எனக்கு அஸ்வின் வேற கிடையாது, கண்டிப்பாக நீ வந்துட்டு என்கிட்ட இது எல்லாமே ஷேர் பண்ணலாம், உனக்கு எதுவும் செக்ஷுவல் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு கேட்டுன்னா பயங்கரமாக கண்ணீராக ஊற்றிட்டான். ஏன்னா 2 வருஷமா நான் சோகமாக இருந்தாலும் சரி சந்தோஷமாக இருந்தாலும் சரி நான் தனிமைக்கு போயிடுறேன், எனக்கு நிறைய கைப்பழக்கம் வந்துச்சு, மாஸ்டர்பேஷன் ஹேபிட் வந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது நான் அப்போ கேட்டேன், சரிப்பா இதில் என்ன 23 வயசாகுது, நான் வந்து அந்த 13-15 வயசில் கண்ட்ரோல் பண்ணி வந்தது கூட இப்போ எனக்கு ரொம்ப அடிக்ட் ஆகிட்டேன், என்னால் எதுவுமே பண்ண முடியல, ஃபர்தராக லைஃப்பில் மூவ் ஆகல, ஸ்டாக்னண்டாக நின்றுட்டேன், எனக்கு அதிர்ச்சியாக இருக்குது, என்னை நான் வளர்ந்த விதம் எல்லாம் பார்க்கும்போது நான் லைஃப்பில் நான் கில்ட்டி கான்ஷியஸாக இருக்கேன், எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, பட் என்னால் முடியல அப்படின்னு சொல்லும்போது நான் சொன்னேன், இதுதான் பேரண்டிங். ஒரு குழந்தைக்கு கைப்பிடிச்சி நடக்க வைக்கிறது கிடையாது, குழந்தைய தவள சொல்கிறது கிடையாது, குப்பத்துக்கு சொல்கிறது கிடையாது. ஒரு குழந்தை பிறந்தனே அந்த குழந்தைக்கே தலை நிற்கும், அந்த குழந்தையை குப்பத்துக்கும், அந்த குழந்தையே நடக்கும், அந்த குழந்தையே தவளும், இயற்கை தான் இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கும், நேச்சர்ஸ் டீச்சர். இதெல்லாம் நீங்கள் சொல்லிக் கொடுக்குறீங்க, இதெல்லாம் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க, பட் ஏன் அந்த குழந்தைக்கு ஒவ்வொரு ஸ்டேஜும் புதுசு. அந்த குழந்தைக்கு ஒரு பெண் குழந்தைகளுக்கு நாங்கள் அம்மா கரெக்டாக இருக்கும், எனக்கு அப்போ தான் புரிஞ்சுது அப்பாக்கள் மேலே தான் தப்பு, அம்மாக்கள் கரெக்டாக இருக்கும். நாங்கள் வந்து பெண் குழந்தைகளுக்கு ஒரு பெண் பொங்கல் வயசு கொண்டா என்ன மோஷன் யூரின் மாதிரி மாதவிட ஒரு டிஸ்சார்ஜ், உடம்புக்கு ஒரு கழிவு, அதுக்கும் பால் உணர்ச்சிக்கு எந்த சம்மந்தம், அதை போட்டு ரொம்ப ப்ரெஷர் பண்ணும், அசிங்கப்படணும், கூச்சப்படணும், வெக்கப்படணும் அப்படிலாம் கிடையாது. இது இயற்கையாக எப்படி மோஷன் போகிறதுன்றது ஒரு உடம்புல இருக்கிற ஒரு வேஸ்ட், அதே மாதிரி இது ஒரு வேஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுத்துருவோம். ஆனால் எல்லா அம்மாக்களும் நாங்கள் என்னென்ன தவறுகள் பண்ணோம், எங்களுக்கு என்னென்ன மிஸ்டேக் நினச்சி என்னென்ன எங்கள் அம்மா சொல்லித்தரல, அது நாங்கள் எங்கள் குழந்தைங்களுக்கு சொல்லித்தரோம். பட் அப்பாக்கள் என்ன அந்த இடத்துல மிஸ்டேக் நடக்குது, ஏன் அதை சொல்லித்தரல, கேரக்டர்ன்றது ஜெனட்டிக், எதெல்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணீங்களோ அதுதான் உங்கள் குழந்தை ஃபேஸ் பண்ணும், அதை தாண்டி புதுசாக பண்ணாது. ஒரு நிமிஷம் ரீவைண்ட் பண்ணி யோசிச்சு பாருங்க, 13-15 வயசு வரைக்கும் நீங்கள் என்னென்னலாம் கஷ்டப்பட்டீங்க, என்னென்னலாம் தப்பு பண்ணீங்க. ஒரு விஷயத்தை நம்மளே சொல்லிக் கொடுக்கும்போது தேடல் இருக்காது, தேடும் பொழுது தப்பாக கற்றுக்குவாங்க. ரொம்ப சிம்பிள், ஒரு குழந்தைக்கு வந்துட்டு நீங்களே உனக்கு 13-15 வயசு வந்துச்சுன்னா ஆம்பளை பசங்களுக்கு நான் அஸ்வின் சொல்வேன், உனக்கு வந்துட்டு தாடியெல்லாம் வரும், அப்பா மாதிரி மீசை வரும், உடம்புலாம் முடி வரும், கையில் யூரின் போடுறதெல்லாம் முடி வளரும், இதெல்லாம் வந்து நீ இப்படி அவட்ட பேசுறது சீ கருமோ எனக்கு வேணாம். 100-99 குழந்தைகள் 10 வயசுக்கு முன்னாடி இதை சொல்லி கொடுக்கும்போது சீ கருமோ வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இது ஒன்றும் இல்லை, இது நார்மல் சேஞ்சஸ், நீ குட்டி பையன்லேருந்து பெரிய பிள்ளை அவருக்கெல்லாம் நார்மல் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்டேஜில் அம்மா சொல்லித்தருவாங்க. அப்போ அந்த 13-15 வயசு வரைக்கும் எல்லா அப்பாக்களும் அந்த ஆண் குழந்தைங்களுக்கு அப்பாவுக்கும் இப்படி தான் இருந்துச்சு, இது வந்து ஒரு டிஸ்சார்ஜ், இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, அது ஆராய்ச்சி பண்ணுற விஷயம் இல்லை, இப்போ நீ ரொம்ப அதில் வந்து ஈடுபடும் போது நீ வந்து தவறான ஒரு உன்னோட உடம்பு வந்து வேஸ்ட் பண்ணுவ, நீ ரொம்ப டயர்டாயிருவ, உனக்கு பின்னால் கல்யாணம் ஆகும், குழந்தை பிறக்கமோ கஷ்டமாக இருக்கும், இதை நீ பெருசாக இது பண்ணக்கூடாது அப்படின்னு கலவும் கற்று மறன்ற மாதிரி எந்த கெட்ட பழக்கத்துக்கும் ஆளாகாமல் சின்ன வயசுலேருந்து எந்த தப்பும் பண்ணாமல் வர பசங்க குடி பழக்கத்துக்கு ஆளாகணும்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள அதுலேருந்து வெளியெடுக்கவே முடியாது, 24/7 குடிப்பாங்க. நான் நிறைய பார்த்துருக்கேன், ஐயோ குடிக்கிறதா தப்பு, குடிக்கிற இடத்துல நிற்க மாட்டேன், அச்சுச்சோ இது பாவம் இது தப்பு அப்படின்னு சொல்லி ரொம்ப டிசிப்ளின்டாக வெளியே விடாமல் வீட்டுக்குள்ளே பொத்தி பொத்தி வளர்க்குற பசங்க ரொம்ப ரொம்ப அடிக்ஷனுக்கு ஆளாயிடுவாங்க. களவும் கற்று மறன்ற மாதிரி உலகம் இதுதான் எல்லாத்தையும் சொல்லிக் கொடுத்து வளர்க்கும் போது அந்த குழந்தைங்களுக்கு பெருசாக அடிக்ஷனுக்குள்ளே ஆளாக மாட்டாங்க. அது போதை பழக்கத்துலேருந்து இந்த மாதிரி செல்ஃப் அப்யூஸ் வரைக்கும் எல்லாமே இருக்கும். அண்ட் இது ஈஸியாக அந்த அப்பா
ஒவ்வொரு குழந்தைங்க ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க, எல்லாருக்கும் காமனா ஒரு விஷயம் சொல்லித்தர முடியாது. ஆனா அப்பாக்களுக்கு 13-17 வரைக்கும் நீங்க என்ன ஃபேஸஸ் கிராஸ் பண்ணீங்களோ அதை மட்டும்தான் உங்க குழந்தை கிராஸ் பண்ணும். நீங்களே அழகாக இதை டீச் பண்ணிடும்போது அவங்களுக்கு ஸ்போர்ட்டிவா நிறைய வாழ்க்கையான தேடல் இருக்கும். இந்த இடத்துல தப்பு பண்றோம், இந்த இடத்துல நம்ம தப்பு பண்றதுனால தான் அந்த குழந்தைங்க மிக தவறான விஷயத்துக்கு போறாங்க. அப்பா என்ன கேட்டான், நிறைய பேர் வந்து ஃபேஸ்புக்ல கூட அசிங்க அசிங்கமா மெசேஜஸ் போடுறாங்களே, உங்களை கூட திட்டி அசிங்கமா ஒருத்தவங்க அசிங்கமா ஒரு மெசேஜ் போடும்போது அது அவங்களுடைய கேரக்டர் தான் வெளிக்கொண்டு வருது ஒழிய அந்த வார்த்தைகளோ அந்த இதோ எந்த வகையிலையும் வந்து என்ன பாதிக்கவே பாதிக்காது. பிகாஸ் தட் இஸ் நாட் ஜட்மெண்ட், அது வந்து அவங்களுடைய கேரக்டர் ஜட்மெண்ட் தான், அதுல பெருசா அஃபெக்ட் ஆகக்கூடாது. ஸோ யாராவது ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க, பேசிட்டாங்க, அசிங்கமா பிஹேவ் பண்ணாங்க பண்ணாங்கன்னா அது அவங்களோட கேரக்டர் வெளிக்கொண்டு வருது, அது காமிக்குது. அதுல நம்ம அஃபெக்ட் ஆகணும்னு தேவையில்லை, நம்ம ரியாக்ட் பண்ணணும் கூட தேவையில்லைன்னு சொல்லி கொடுத்தேன். இது எல்லாரும் அவங்கவுங்க ஆண் குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்துருங்க. நன்றி.